ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இஸ் கணேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மிஸ்கேரேஜ், அதாவது கரு சிதைவு ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன அறிகுறிகள் தோணும், என்னென்ன அறிகுறிகள் இருந்திருந்தால் நம்மளுக்கு வந்து கரு களைய போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே உணர்ந்து, எப்போ வந்து நம்ம டாக்டர் போய் பார்த்தோன்னா கரு களையிறத நம்ம வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. இது ரொம்ப ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆரம்ப கட்டத்தில், இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 100 பேரில் கிட்டத்தட்ட 20-30 பேருக்கு வந்து கரு சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில். ஸோ அதிலிருந்து எப்படி நம்ம தடுக்கிறது, அதை எப்படி வந்து நம்ம முன்கூட்டியே உணர்ந்து அதுலேருந்து நம்மளை தற்காத்து கொள்வது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ. இது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 31 வயசில் கல்யாணம் ஆகுதுங்க. 4 வருஷம் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அப்போ ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் தள்ளி போனால் கூட பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்களாம். இப்போயாவது நம்ம வந்து உண்டாயிருக்கணும், இப்போயாவது நம்ம வந்து கன்சீவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவங்க வந்து காத்துட்டே இருந்திருக்காங்க. 4 வருஷம் அவங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க. ட்ரீட்மெண்ட்னால் அவங்களுக்கு வந்து உண்டாகலை, அவங்களுக்கு இயற்கையாகவே தான் உண்டாயிருக்காங்க. அதுக்கு வந்து 4 வருஷம் டைம் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட 35 வயசில் அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க. இப்போ கன்சீவாக இருக்கும்போது டாக்டர் போய் பார்த்துருக்காங்க. டாக்டர் போய் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் அல்ட்ராசவுண்ட் பார்ப்பாங்கல்ல, அப்படி அல்ட்ராசவுண்டில் பேபியோட ஹார்ட் பீட் நல்லாயிருக்கு, பேபி கரெக்டான பொசிஷனில் இருக்காங்க, எல்லாமே நல்லா இருந்திருக்கு. அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அதாவது இந்த ஸ்கேன் எப்போ எடுத்திருக்காங்கன்னா அந்த சிஸ்டர் 45வது நாளில் வந்து எடுத்திருக்காங்களாம். அதாவது நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து 30 டேஸ் தள்ளி போகும்போது அவங்க 1 வீக் வெயிட் பண்ணி டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குமா, 1 வீக் கூட பீரியட்ஸ் வராமல் இருக்குமா, அதுக்கப்புறம் வந்துருமா. ஸோ ஒவ்வொரு மாதமும் ஏமாற்றத்தோடே இருந்தவங்க 45 நாள் கழித்து டாக்டர் போய் பார்க்கும்போது மிக சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்திருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு அவங்களுக்கு. சரின்ட்டு வீட்டுக்கு வந்தவங்க திடீர்னு, அதாவது முத நாள் அல்ட்ராசவுண்ட் பார்த்துருக்காங்க, பேபி நல்லா இருக்காங்க, 2 டேஸ்க்கு அப்புறம் லேசாக அடி வயிற்றுல வலி இருந்திருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து குழந்தை வந்து கர்ப்பப்பையில் அட்டாச் ஆகிறதுக்கோ இல்லை வந்து வளர்கிறதுக்கான பெயினாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாக அதை விட்டுட்டாங்க. 2 நாள் கழித்து என்ன ஆச்சு அப்படின்னா, லேசாக அவங்களுக்கு லைட்டாக ப்ளீடிங் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது ப்ளீடிங் அப்படின்னா சும்மா ஸ்பாட்டிங் மாதிரி 1-2 ட்ராப் அப்படின்னு, அதையும் அவங்க கேஷுவலாக விட்டாங்க. ஏன்னா குழந்தை வந்து உட்புதையும் போது இந்த மாதிரி வர்றதெல்லாம் காமன் அப்படின்ட்டு அவங்க நெட்டில் படிச்சிருக்கனால அதையும் அவங்க கேஷுவலாக விட்டாங்க. மறுபடியும் 1-2 நாள் கழித்து அந்த ப்ளீடிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. 1 ட்ராப் ஆனது 2-3 ட்ராப் 4 ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு யூரின் போகும்போதெல்லாம் வந்திருக்கு. அப்புறம் 3 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ளீடிங் அதிகமாக இருக்குது. அப்போ தான் அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, சரி மறுநாள் நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு. இருக்கும்போது தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் அவங்க டாய்லெட் போகும்போது பயங்கரமாக அவங்களுக்கு ப்ளீட் ஆகிருக்குங்க. அதாவது அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, ஒரு வந்து ஒரு நார்மல் டெலிவரி ஆகும்போது ஒரு பெண் வந்து எவ்வளவு வலி அனுபவி பங்களோ அவ்வளவு பெயின் இருந்தது எனக்கு. அந்த வெஜைனால இருந்து ப்ளீடிங் வந்து அன்கன்ட்ரோலபிளாக ப்ளீட் ஆகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் வந்து வெஜைனல் ஓப்பனிங் வழியாக வெளியில் வரதை நானே குனிஞ்சு பார்த்தேன். அந்த இடத்துல வந்து பயங்கரமாக உடஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது வந்து அந்த பெயின் அவங்க சொல்கிற வார்த்தையிலே வந்து தெரிஞ்சுது. வழியில் பயங்கரமாக துடிச்சு அவங்க கத்துறதை கேட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து இமீடியட்டாக அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அவங்க வந்து நார்மல் டெலிவரி பொசிஷனில் வச்சு அந்த கரு வந்து வெளியில் தெரிய ஆரம்பித்தது. அதாவது இறந்த அந்த கரு வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிரு. அப்போ வந்து அவங்க அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்களாம். சிஸ்டர் சொல்கிறதுக்கு வந்து வலி, வேதனை, அவங்களுக்கான ப்ளீடிங் இது எல்லாமே பயங்கர அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மன ரீதியாக, அதாவது ஒரு ஆய்விலே சொல்லியிருக்காங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து மன ரீதியாக இதுக்கு மேலே ஒரு பெண் வந்து கஷ்டப்பட முடியாதாங்க, அவ்வளோ வலி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு உணர்வு ரீதியாக ஒரு கருவை நம்ம சுமக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அது 4 வருஷம் கழித்து ஒரு கரு உண்டாயிருக்கு, அந்த கரு வந்து இப்படி சிதைஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது அவங்க இறக்குறப்ப அவங்களுக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்களாம். இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆய்விலே இப்படி சொல்கிறாங்கன்னா அந்த பெண்ணோட வார்த்தைகளும் அவங்க கண்ணீருமே அதுக்கு சாட்சியாக தாங்க இருந்தது. சரி, இந்த கதையை நான் எதுக்கு உங்ககிட்ட நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ கரு சிதைவு அடைகிறதுக்கு மிக இவங்களோட ஸ்டோரியில் என்ன ஆச்சுன்னா, அதாவது லேட் மேரேஜும் லேட் கன்செப்ஷன்
பிரச்சனும் கருசிதைவுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இயற்கையாகவே வந்து இந்த பெண் வந்து 12 வயதில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து 15 வருஷத்துக்குள்ளே தாங்க கருமுட்டை வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் நல்லா இருக்கும், அதுக்குள்ளே வந்து நம்ம கன்சீவ் ஆகியும் குழந்தை பிறந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை ரீதியாக இந்த பெண் வந்து 31 வயதில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அவங்களுக்கு சில பல பிரச்சனைகள்னால அவங்களுக்கு 35 வயசில் தான் வந்து கரு உண்டாகிறதுக்கான சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் வயிற்றில் வலி இருக்கும்போதே அவங்க டாக்டர்கிட்ட போயிருந்தாங்க அப்படின்னா நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய மெடிசன்ஸ் இருக்குது கரு சிதையாமல் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாததுனால அந்த வலியை வந்து அசால்ட்டாக நினச்சதுனால அந்த குழந்தைய அவங்களால காப்பாற்ற முடியல. அடுத்து மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லைட்டாக ஸ்பாட்டிங் வந்ததில்லை, அதாவது ஒரு ட்ராப் வந்ததில்ல, அப்போ போயிருந்தா கூட அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெவி ப்ளீடிங்க்கு முன்னாடி போயிருந்தா கூட அந்த கரு சிதைவில் ஓரளவுக்காவது தடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மருத்துவ ரீதியாக சொல்கிறாங்கங்க. இந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு கன்சீவாக இருக்கும்போது, அதாவது கரு சிதைவுறதுக்கான மாதங்கள் பார்த்திங்கன்னா முதல் 13 வாரம், அதாவது முதல் 3 மாதம் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுதான் வந்து கரு சிதைவு வாய்ப்புகள் அதிகமாக உள்ள நாட்கள். இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், டாக்டர் சொல்கிறத எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லேசாக வலி இருந்தால் கூட அதை இக்னோர் பண்ணாமல் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறது நல்லதுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு லேசாக ப்ளீடிங் வந்து இருந்துச்சு, ஒரு அன்இசினஸ் தெரிஞ்சால் கூட நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எல்லாருனாலையும் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அது சாத்தியம் இல்லை, ஆனால் 30 வயதுக்கு வந்து திருமணம் பண்ணுறது வந்து நல்லது, அதுக்குள்ளே வந்து கன்சீவ் ஆகிறது வந்து நல்லது அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்து 6 மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல பெண் குழந்தை, அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகி அவங்களுக்கு பிறந்திருக்காங்கங்க. இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஐ ஓப்பனிங்காக இருந்தது. இது நிச்சயமாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுக்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கும் உங்களுடைய குழந்தையினுடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் யாராவது கன்சீவாக இருக்காங்க, லேசாக பெயின் இருக்குது, லேசாக வந்து அன்இசினஸ் இருக்குது, லைட்டாக ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்து, அது முதல் 3 மாதங்களில் இருந்தாங்கன்னா இமீடியட்டாக டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இப்படி கன்சல்ட் பண்ணிட்டங்கன்னா இவ்வளோ பெரிய பேரிழப்பை சந்திக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.